भाषावेश वपुः क्रियागुणकृतान् आश्रित्य भेदान् गतम् भावावेशवशात् अनेकरसतां त्रैलोक्ययात्रामयं नृत्तं निष्प्रतिबद्धबोधमहिमा यः प्रेक्षकश्च स्वयं सः व्याप्त अवनिभाजनं दिशतु वाह दिव्यः कपाली यशः. போன கிளாஸ்ல நம்ம இதோட முடிச்சோம்னா அந்த கபாலனும் அந்த கபாலியும் தேவசோமா அவனுடைய ஸ்திரியும் அந்த அவனோட கபாலம் தொலைஞ்சு போயிடுது. ஸோ அது தேடுறதுக்காக அவள் ரெண்டு பேரும் போறா. உபௌ பரிக்ராமதா தத்த பிரவிஷதி சாக்கிய பிக்ஷு பாத்திரஹஸ்தா. ஒரு பாத்திரத்தை கையில் வச்சுட்டு இந்த சாக்கிய பிக்ஷுவானவன் வரான், ஒரு புத்த பிக்ஷுவானவன் வரான். படி. धनदासश्रेष्ठिनः सर्वावासमहादानमहिमा या अस्मिन् मया अभिमतवर्णगन्धरसः मत्स्यमांसप्रकारबहुलोऽयं पिण्डपातः समासादिनः புத்த பிக்ஷுவே தவிர இவன் வந்து ஒரு கபட்டி. இவன் வந்து ஒன்றும் சின்சியரான ஒரு பிக்ஷு கிடையாது. ஸோ இவன் வந்து என்ன அப்படின்னா, அஹோ உபாசகஸ்ய தன தாச சிரேஷ்டினாக, அவனுக்கு வந்து அந்த அந்த உபாசகன் அப்படிங்கிறது, உபாசகன் உபாசனை பண்ணுறவாங்கிறது ஒன்று, சூத்ரன் ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே வந்து இந்த இந்த தனதாச சிரேஷ்டிங்கிற உபாசகனானவன் சர்வ ஆவாச சர்வாவாச மகாதான மகிமா, எல்லா ஒரு நல்ல ஒரு ஆவாச ஸ்தானமும் நிறைய கொடுக்குறான். யஸ்மின் என் எவனிடத்தில் மயா அபிமத வர்ண கந்தரசக மத்ய மாம்ச பிரகார பகுலோயம் பிண்ட பாத்தக சமாசாசிதா. எவனிடத்தில் என்னால் அபிமத வர்ண கந்தரசக, விருப்பப்பட்ட வர்ணத்தில் வர்ணத்திலையும் கந்தத்தோடையும் ரசத்தோடையும் இருக்கின்ற மாம்சிய மாம்ச மத்ய மாம்ச பிரகார மீனுடைய மாம்சம் அது பகுலோயம் பிண்டபாத்தக சமாசாதிதக, இதை எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுட்டுருக்கேன். அதாவது அவன் ஹி ஹாஸ் அ பாத்திரம், அவன் ஒரு பாத்திரம் கபாலம் ஒன்று வச்சுட்டுருக்கான். அதில் வந்து அதில் வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் அவன் இதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு இருக்கான். புரியுறதா? மேலே பிக்ஷுசங்க அனுகிரகம் குருவதா கிண்ணு கலு ஸ்திரீ பரிக்ரஹ சுராபான விதானம் ச ந திருஷ்டம் அதவா கதம் சர்வஜ்ஞஹ ஏதன் ந பஷ்யதி அவஶ்யமே அவஶ்யம் ஏதைஹி துஷ்ட புத்த ஸ்தவிரைஹி நிருத்சாஹைஹி அஸ்மாகம் தருண ஜனானாம் அசரேண பிட்டக புஸ்தகேஷு ஸ்திரீ சுராபான விதானானி பராமிஷ்டானி இது தர்க்கயா புத்திரனு ஹலு அயம் வினஷ்ட மூலபாடம் சமாசாதயம் தத சம்பூர்ணம் புத்தவச்சனம் லோகே பிரகாஷ்டியன் சங்கோபகாரம் கரிஷ்யாமி. ஆமா, இது வந்து ஒரு ஒரு ஓபி அடிக்கிற ஒரு புத்த சன்னியாசிவன். யாவத் இதானிம் ராஜவிகாரமேவ கச்சாமி, அந்த விகாரம்ங்கிறது அந்த இது மொனாஸ்ட்ரி, அதுக்கு போகிறேன் அப்படின்ட்டு பரிக்ரமிய ஆத்மகதம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான். போஹோ பரமகாருணிக்கேன பகவதா ததாகதேன பிராசாதேஷு வாசக. அதாவது ததாகதக அப்படிங்கிறது ஏழு ததாகதர்கள், விபஸ்ஸி ஷிகி வெஸ்ஸா வெஸ்ஸபு கக்கு காக்குசந்தா கொங்கா கொங்காகமனா கசப்பா கௌதமா, இந்த மாதிரி அவளை தான் ததாகதான்னு சொல்கிறான். சரியா? அவளால் அந்த ததாகத்தேன அப்படிங்கிறது இங்கே கடைசியாக புத்தேனன்னு எடுத்துக்கணும். பிராசாதேஷு வாசக பிராசாங்க இதில் நம்ம இதில் இருக்கிற மாதிரி அவளுக்கு வந்து அது பேர் என்ன கரதல பிக்ஷக இருக்குது, ஆனால் தருத்தல வாசம்ங்கிறது கிடையாது. அவள் பிராசாதத்தில் இருக்கலாம். அப்புறம் சுவிஹித ஷையேஷு பர்யங்கேஷு சயனம், நல்ல ஒரு பெட்டில் வந்து தூக்கம். பூர்வான்னே போஜனம், 12 மணிக்குள்ளே சாப்பிட்ருந்தோம். அப்புறான்னே வந்து சூரசானி பானகாணி, நல்ல டேஸ்ட்டு உள்ள ஜூஸ் மாதிரி தண்ணி மாதிரி அந்த மாதிரி குடிக்கலாம். பஞ்ச சுகந்த உபகிதம் தாம்பூலம், 5 விதமான
சுகந்திதமான தாம்பூலங்கள் ஸ்லக்ஷ்ண வசன பரிதானம் இது ஏதைஹி உபதேஜ்ஞைஹி பிக்ஷு சங்கஸ்ய அனுகிரகம் குர்வதா கிண்ணு கலு ஸ்ரீ பரிக்ரஹ சுரபான விதானம் ச நதிருஷ்டம். அதாவது ஸ்லக்ஷ்ண வசனம் அப்படின்னாலே ஸ்லக்ஷணம்னா ரொம்ப மனோகரம், நல்ல வசனம், துணி, வசன பரிதானம், துணியை போட்டுக்கிறதுங்கிறது. இந்த மாதிரி ஏதைஹி உபதேக்ஞைஹி பிக்ஷு சங்கஸ்ய அனுகிரகம் குருவதா, இந்த மாதிரி அந்த உபதேசம் செஞ்சவா அவளால், உபதேசத்தை கொடுத்தவாளால் பிக்ஷு சங்கஸ்ய அனுகிரகம் குருவதா, பிக்ஷு சங்கத்துக்கு அனுகிரகமானது செய்யப்பட்டது, எல்லாம் நல்லது பண்ணியிருக்கா. இருந்தாலும் கிண்ணுகளும் ஸ்திரீ பரிகிரக ஸ்திரீயோட இருக்கிறதும் சுரபான விதானம் ச ந திருஷ்டம். இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காளே, இதெல்லாம் போட்டிருக்கா, ஆனால் வந்து இதில் வந்து ஸ்திரீ பரிகிரகம் போடலை, சுராபானம் குடிக்கிறதும் ஏன் வந்து இது ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணியிருக்கா. அதுவா கதம் சர்வஜக ஏதன்ன பஷ்யதி, எப்படி வந்து இதை வந்து அவர் விட்டார் இந்த பாயிண்ட்டை. அவசியம் ஏதைஹி துஷ்ட புத்த ஸ்தவிரைஹி நிருத்சாகைஹி அஸ்மாகம் தருணஜனானாம் மத்சரேன பிட்டக புஸ்தகேஷு ஸ்திரீ சுராபான விதானானி பராமிருஷ்டானி ஹிதி தர்க்கையாமி. அவசியம் இது வந்து முதல்ல பண்ண ஒரிஜினல் காப்பியாக இருக்காது, இதை வந்து நிச்சயமாக துஷ்ட புத்த ஸ்தவிரைஹி, துஷ்டமான பொல்லாதான இந்த புத்த ஸ்தவிராக, அதுக்கு வயசானவா இருக்கா பாரு, அவளால் அவள் மேலும் எப்படி இருக்கா அப்படின்னா உற்சாக நிருத்சாகைகி, அவளுக்கு உற்சாகம் இல்லாத அவர்களினால் அஸ்மாக்கம் என்ன மாதிரியான தருணஜனானாம் தருணஜனங்களினுடைய மச்சரேன அவகிட்ட இருக்கிற ஒரு பொறாமையினால பிட்டக புஸ்தகேஷு ஸ்திரீ சுராபான விதானானி பராமிருஷ்டானி இது தர்க்கயாமி. பிட்டக புஸ்தகம் அப்படின்னா பிட்டகன்னா பெட்டி மாதிரி, பேட்டிக்கா மாதிரி. பிட்டக புஸ்தகேஷு அந்த அவளுக்குன்னு ஒரு நியமித கிரந்தம் ஒன்று இருக்கணும், அந்த கிரந்தங்களுக்குள் இந்த ஸ்திரீ சுராபான விதானானி பராமிருஷ்டானி இது தர்க்கயாமி. ஸ்திரீ சம்சர்க்கமும் சுராபானமும் பராமிருஷ்டம் ரிமூவ் பண்ணப்பட்டதுன்னு நான் யோசிக்கிறேன். குத்ரனுக்கலு அவினஷ்ட மூல பாட்டம் சமாசாதேயம், எங்கே வந்து நான் வந்து இந்த அழிஞ்சு போன பாடங்களை நான் எங்கே கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ததா சம்பூர்ணம் புத்தவச்சனம் லோகே பிரகாஷயன்னு சங்கோபகாரம் கரிஷியாமி. நான் வந்து இந்த புத்தர் போட்டதை இவாளாம் வந்து ஏதோ வந்து இந்த துஷ்ட சவிராக இருக்கா பாரு, அவள் வந்து ஏதோ மாடிஃபை பண்ணி எங்களுக்கு நாசத்தை வளவச்சிருக்கா, நான் வந்து எங்கே எப்படி வந்து இந்த புத்த வச்சனத்தை கண்டுபிடிச்சி இந்த உலகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் உபகாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். புரியுறதா? குத்ரனு கலு அவினஷ்ட மூல பாட்டம்ங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஃபியூ சாப்டர்ஸ் வந்து அழியாமல் இருக்கலாம், அதை வந்து இவன் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருக்கலாம், அதை போய் நான் எங்கே வந்து எடுத்துன்னு வருவேன், எடுத்துன்னு வரணும் நான், அப்படி பண்ணுறதுனால எல்லாருக்கும் சங்கத்துக்கு உபகாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். பராமிருஷ்டானிங்கிறது மறைக்கப்பட்டதுங்கிற மாதிரி இல்லையா? ஸோ அது எங்கே வந்து அழியப்படாத அந்த விஷயங்கள் எங்கே இருக்கோ அவைகளை போய் நான் எடுத்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றான். சரியா? மேலபடி தேவசோமா பரிக்கிராமே ராஜமார்க்கே சங்குச்சித சர்வாங்கே உபய பக்ஷ சஞ்சாரி சஞ்சாரித பிக்ஷி சங்கி பத விக்ஷேபரிதம். பகவான் பார, இப்போ இந்த பிக்ஷு இருக்கிற இடத்துக்கு, இந்த சாக்கிய பிக்ஷு இருக்கிற இடத்துக்கு இந்த தேவசோமான சோமாவும் கபாலியும் வரா. பகவன் பஷ்ய பாரு, ஏஷ ரத்த பட்டோ அஸ்மின் விஸ்வஸ்த புருஷ சம்பாத்தே. விஸ்வஸ்த புருஷ சம்பாத்தேனா ட்ரஸ்டட் பீப்புள் அரவுண்டு, அப்படி இருக்கிற ராஜமார்க்கே, இந்த ராஜமார்க்கத்தில் ரத்தப்பட்டக அஸ்மின் இவன் சங்குச்சித சர்வாங்க உடம்ப சுருக்கிண்டு உபய பக்ஷ சஞ்சாரித திருஷ்டி, ரெண்டு பக்கமும் வைக்கப்பட்ட திருஷ்டியோடு இருக்கின்ற சங்கி பத விக்ஷேபக துவரித துவரித்தம் கச்சதி. ரொம்ப ஒரு ஒரு சங்காவோட பதத்தை வச்சுண்டு, ஏன்னா அவனுக்கு என்னது உள்ளுக்குள்ள அவன் எதையோ அந்த புத்த பிக்ஷு சாப்பிடக்கூடிய கூடாததை ஒழிச்சு வச்சுட்டு இருக்கான். ஸோ துவரித துவரித்தம் கச்சதி போர் போயின்னு இருக்கான் அப்படின்னு தேவ சேமா சொல்றா, சோமா சொல்றா. வேல அப்படி அஸ்யஹஸ்தே ஜீவராந்தம் பிரச்சாதிதம் கிமபி
பிரச்சாதிதம், சீவரம்னா துணி, துணிக்குள்ள மறைக்கப்பட்ட கிமப்பி அஸ்தி இவ, ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி தோன்றது அப்படிங்கிறான். அசாத்திய ஜானீவக, அவன் கிட்ட போய் அவனை பிடிச்சி அவன் அவன்கிட்ட நம்ம கண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இத வா அப்படிங்கிறான். அங்க போயிட்டு போ பிக்ஷ நில்லு அப்படிங்கிறான். போனு கலு மாமேவ வணதி நிவத்தி அவலோக்கிய ஐ அயம் ஏகாம்ரவாசி துஷ்ட காபாலிக பவதி ஒரு மரத்துக்கடியில வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த துஷ்டனான காபாலிகன் இருக்கட்டும், நான் வந்து இவனுடைய சுரா விப்ரமசியா, இவன் வந்து சுரத்தை குடுத்துட்டு ஒரு ஒரு இதுல இருப்பான், ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்பான், அதை வந்து இந்த லட்சியம் ந பாவையாமி, அதை ஐ வில் நாட் கன்சிடர் மச், ஏதோ குடிச்சிட்டு கூப்பிடுறான் போல இருக்கு அப்படின்னு சொல்றான். கபால் அஸ்யஹி மத் தர்ஷன ஜனித மயாத் த்வராயேவ சௌரிய சாட்சித்வம் பிரதிபாதம். ஆமா, பெரிய ஒரு இது கண்டுபிடிப்பு. அத்த ஹந்த லப்தம் கபாலம், நம்மளுடைய கபாலம் கிடைச்சுடுத்து. அஸ்யஹி இந்த இவர்கான்பர் மத்தர்ஷன ஜனித பயாது, என்ன பார்த்த பயத்தினால் துறையா ஏவ சௌரிய சாட்சித்வம் பிரதிபண்ணா. அவன் வந்து வேக வேகமா போறான் பாரு, தட் ப்ரூவ்ஸ் தட் ஹீ இஸ் த தீஃப், ஹீ இஸ் த கல்பிரிட் அப்படின்னு. சௌரியத்துக்கு சாட்சித்வம் என்னன்னா அவனுடைய துவரா, பயாத்து துறையா ஏவ போறான் பாரு, அதுதான் வந்து அவன் திருடினாங்கிறதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்றான். சரியா, வேலை திருதம் உபகமிய அக்ரதஹ ருணந்தி ஆஹா தூத்த வைதானிங் கமிஷ். ஸோ வந்து திருதம் உபகமிய அக்ரதஹ ருணந்தி, அங்க போயிட்டு ஆஹா தூர்த்த குவைதானிம் கமிஷியஸ், எங்க போற நீ அப்படிங்கிறான். காபாலிக உபாசக மாமா ஏவ உபாசக, அவன்ட்டு மாமா ஏவம் அப்படி கிடையாது, கிமேத்தத்து என்ன என்ன சொல்றீங்கோ அப்படின்னுட்டு ஆத்மகதம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அஹோ லலித ரூபா உபாசிகா, ரொம்ப அழகா இருக்கா இந்த அந்த தேவசோமாவத் சொல்றான் படி. கபாலி ஓ விக்ஷோ தர்ஷய தாவத் யாவத் ஏதத் தே பாணௌ ஜீவராந்த பிரச்சாதிதம் தஷ்டும் இச்சாமி. ஓ விக்ஷோ காமி தாவத் தர்ஷய காமி, உன்னுடைய தே பாணௌ ஜீவராந்த பிரச்சாதிதம் தஷ்டும் இச்சாமி, உன்னுடைய கைக்குள்ள அந்த உன்னுடைய துணிக்குள்ள ஒழிச்சு வச்சுருக்கியே அதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றான். இதுல பாக்குறதுக்கு என்ன இருக்கு, என்னுடைய பிக்ஷா பாத்திரம்னா இது அப்படிங்கிறான். அதனாலயே நான் பாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். மாமா ஏவம் ஸோ உபாசக மாமா ஏவம் அது கிடையாது, இத வந்து நான் மூடி மறைச்சிதான் எடுத்துட்டு போயானோ அப்படிங்கிறான். ஊனம் ஏவமாதி பிரச்சாதன நிமித்தம் வகு ஜீவர தாரணம் புத்தேன உபதிஷ்டம் போடுறான். அதாவது சி இதுலேருந்து தெரியுறது வாட் வாஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் பௌத்தாஸ் அந்த காலத்தில், பல்லவ ராஜ காலத்தில், மகேந்திர பல்லவன் காலத்தில் பௌத்தர்களுக்கு பெரிய ஒரு இது இல்லை. தீஸ் பீப்புள் வேர் ஏபிள் டு அட்டாக் தெம் வேர்பலி டைரக்ட்லி, புரியுறதா? ஸோ வந்து நூனமேவ ஆதி, நூனமேவ ஆதி பிரச்சாதன நிமித்தம், அதாவது ஜஸ்ட் டு ஹைடு, அதுக்கோசரமே பகுஜீவர தாரணம் நிறைய துணிகளை உன்னோட புத்தேன உபதிஷ்டம் போல இருக்கு. அதாவது அந்த அவா கீழ் ஒன்று சுத்திப்பா மேலே ஒன்று சுத்திப்பாளோனோ அது மாதிரி பகுஜீவரம் நிறைய துணியை போடுறதுக்கு காரணமே என்னன்னா இதுமாரி திருட்டுத்தனம் பண்ணி ஒழிச்சுண்டு எடுத்துன்னு போறதுக்கு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆமா ஆமா அதுக்கு தான் அப்படிங்கிறான். இதம் தத் சம்வ்ருத்த சத்யம்
இதம் தத்து சம்ருத சத்தியம், இது வந்து மறைக்கப்பட்ட உண்மை, அந்த தீவிரத்துக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டு இருக்க வேற. அது நான் வந்து பரமார்த்த சத்தியம் ஸ்ரோத்தம் இச்சாமின்னா ஓபன் இட், உள்ள என்ன இருக்குங்கிறத நான் பார்க்கணுங்கிறான். இதையும் போட்டுக்கோ, ஈஆர்சி சம்ருத சத்தியம் பரமார்த்த சத்தியம். பரமார்த்த சத்தியம்ங்கிறது இது ரியல் ட்ரூத். பரமார்த்தி அதாவது பாரமார்த்திகம்னு சொல்கிறாள், பாரமார்த்திகம்ங்கிறது பாரமார்த்திக சத்தியம்ங்கிறது த ரியல் ட்ரூத், வியாபகாரிக்கம் பிராதிபாசிகம் இது மூணு சொல்கிறா இல்லையா. பாரமார்த்திகம்ங்கிறது அந்த பரபிரம்ம தத்துவம், அது வேதாந்தத்தில். இங்கே வந்து வியாபகாரிக்கத்தில் அதாவது லௌகிக்கத்தில் யூஸ் பண்ணும்போது இது வந்து சம்ருத சத்தியம் அப்படிங்கிறது பொய், இட்ஸ் நாட் ரியல் கம்ப்ளீட்லி, மூடப்பட்ட ஒரு உண்மை. பரமார்த்த சத்திய சத்தியம்ங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறபோது ஓப்பன் பண்ணு, ஐ வாண்ட் டு நோ த ரியல் ட்ரூத்ங்கிற மாதிரி. ஆவரணம் சொல்கிறா இல்லையா, அதுதான் அது ஆவரண சத்தியம். இது மறைக்கப்பட்ட உண்மை, அதை வந்து ரிலீஸ் பண்ண சத்தியம். ஸோ பவத்து ஏதாவான் பரிகாச, போகும் எனக்கு இந்த பரிகாசம்ங்கிறது போகும். பவத்து பிக்ஷா வேளா அதிக்ராமதி, எனக்கு வந்து பிக்ஷா சமயம் வந்து தாண்டின் இருக்கு. சாதயாமி அகம், நான் போய் சாப்பிடணும் அப்படின்னுட்டு பிரதிஷ்டத்தை அவன் போயிடுறான், போக ட்ரை பண்ணுறான். ஏ தூர்த்தன், எங்கே போகிற? கபாலம் மே தீயதாம், எங்களுடைய கபாலத்தை கொடு. ஜீவராந்தம் ஆலம்பத்தை, அவனுடைய அந்த துணியை பிடிக்க போறான். புத்தனுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறான். அதாவது ஸ்திரீயானவள் இவனுடைய இதை தொட வரால, அதனால சோரசாஸ்திரம் பிரணீதம் அதவா கரபடா அபி அஸ்மின் அதிகாரே புத்த ஏவ அதிகா, அதிகாரே புத்த ஏவ அதிகா. அதாவது நமக்கரப்பட்டாயே இது வக்தவியம், கரப்பட்டன்கிறவன் சௌரிய சாஸ்திரத்தை அவன்தான் பிரமாணம் அதுக்கு. ஸோ வந்து நமோ புத்தாயன்னு சொல்லாத, நமக கரப்பட்டாய இது வக்தவியம், கரப்பட்டனுக்கு நமஸ்காரம்னு சொல்லு. ஏன்னா சௌரசாஸ்திரம் பிரணீதம், எவனால் இந்த சௌரசாஸ்திரமானது எழுதப்பட்டது, அதுவா இல்லைனா கரப்பட்டாதபி அஸ்மின் அதிகாரே புத்த ஏவ அதிகா, இந்த அதிகாரம்ங்கிறது இந்த சௌரிய சாஸ்திரம்ங்கிற விஷயத்தில் கரப்பட்டனை விட யார் வந்து மேலு திருடுறதில்ல அப்படின்னா அவனுடைய புத்தன் தான் அப்படிங்கிறான். எப்படி வந்து ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பார், அப்போ வந்து அந்த காலகட்டத்தை பார்த்துக்கோ. புத்திஸ்ட் மாங்ஸ்க்கு நாட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த விகாரமே இருந்திருக்காது இல்லை. குதஹா மேலே என்ன இந்த புத்தங்கிற புத்தருங்கிறவ இவனை விட பெரிய, இந்த கரப்பட்டனை விட பெரிய திருடன் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, அவன் வந்து எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து எதுக்கு அப்படின்னா, விப்ராணம் விஷதாமேவ கோஷ சஞ்சயம் கிருத்தவான், இந்த பிராமணர்கள் வந்து என்ன பண்ணா அப்படின்னா, வேதாந்தேபியோ கிரகீதார்த்த கிரகித்வா அர்த்தானு யோ மகாபாரதாதபி, அதாவது வேதாந்தத்திலேந்தும் அப்புறம் மகாபாரதத்திலையும் அதுலேருந்தும் இந்த புத்தனானவன் எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்துட்டு இவன் வந்து கோஷ சஞ்சயம் கிருத்தவான் அப்படின்னா என்னன்னா, அந்த எல்லா அவனுடைய ஃபிலாசபியில் சொல்கிறது எல்லாமே இங்கேருந்து திருடப்பட்டதுங்கிறான். வேதாந்தத்திலேருந்தும் மகாபாரதத்திலேருந்தும் அந்த விப்ரர்களை பார்த்து கொண்டு இருந்தே, அதாவது விப்ரர்கள் பிராமணர்கள் அவ்வளவு வந்து ஒரு வித்வத்தோட இருப்பா, அவளை பார்த்துட்டு இருக்கும் போதே அப்படியே வந்து திருடிட்டான் அப்படிங்கிற மாதிரி கோஷ சஞ்சயம் கிருத்தவான், தன்னுடைய கோஷம் தன்னுடைய ட்ரெஷரி அப்படிங்கிறது இந்த சொத்து இல்லை, அவனுடைய அந்த அவனுடைய ஃபிலாசபிங்கிற ஒரு ட்ரெஷரிக்கு எல்லாத்தையும் இங்கேருந்து திருடின் போனான்னு அர்த்தம், புரியுறதா? ஸோ வாட் எவர் த தாட்ஸ் ஈ ஹாஸ், மோஸ்ட் ஆஃப் தம் ஹவ் பீன் இங்கேருந்து எடுத்துன்னு போனது தான், புரியுதா?
விப்ராணாம் விப்ராணாம் மிஷதாம் ஏவ விப் பிராமணர்கள் உள்ளே அவள் விழிச்சுட்டு இருக்கும்பொழுதே இவன் வந்து கோஷத்தை வந்து ரொப்பி நுட்டான். யாரு? இந்த புத்தனானவன். புரியுதா? எல்லாத்தையும் இங்கேயும் திருடிட்டு அப்படிங்கிறான். ஓப்பலாம். ம், மேலே சாந்தம் பாபம் சாந்தம் பாபம்னு காத முடிப்பான். ஆ, கபாலி ஏவம் சுவிருத்தஸ்ய தபஸ்வினா கதமிவ பாபம் ந சாந்தி. ஆ, இந்த இந்த மாதிரி சுவிருத்தஸ்ய தபஸ்வினக உனக்கு கதமைவ பாபம் ந சாமியதி, ஏன் வந்து உன்னுடைய பாபமானது இன்னும் போல, இவ்வளோ சுவிருத்தமாக நல்ல சதாச்சாரத்தோட நீ வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு ஏன் வந்து பாபம் ஒன்றும் போல, ஏன் வந்து சாந்தம் பாபம்னு சொல்லிட்டு இருக்கேங்கிறாவோ. ஆ, மேல. ஆ, பரிபிராந்த இவ லக்ஷ்யசே, ஒரு மாதிரி ஒரு பிராந்தமா தோன்றது எனக்கு, தெரியறான் இவன். இல்ல இல்ல, பரிபிராந்த இவ லக்ஷ்யசே அப்படிங்கிறது கபாலியை பார்த்து சொல்றா தேவசோமா. நீ ஒரு மாதிரி ஒரு பரிபிராந்தனா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ற, டிஸ்ட்ரெஸ்ஸா இருக்க. ந ஏதத் சுக உபாய சுலபம் கபாலம், நீ வந்து யூ கேனாட் கெட் திஸ் கபாலா ஃப்ரம் திஸ் பௌத்த பிக்ஷு ஈஸிலி. அதனால தத் ஏதேன கோஷ்ருங்கேன சுராம் பீத்வா, இந்த கோஷ்ருங்கத்தினால அந்த சுராபானத்தை பண்ணிட்டு ஜாத பலக இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஆயிடு பூத்வா அனேன சக விவாதம் குரு. இவன் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு பெக் அடித்தோன்னா ஜாஸ்தியாக வரும் இல்லையா? ஸோ அதனால் வார்த்தைகள்லாம் அழகா விழும் அவனுக்கு. படி கபாலி ததாஸ்து. ஆ, இருக்கட்டும். கபாலினே சுராம் பிரயச்ச, அவனுக்கு வந்து சுராபானத்தை கொடுக்கறா. கபாலி ஏ த்வயாபி ஸ்ரமாபனோதஹ கர்த்தவ்யம், நீயும் வந்து ஸ்ரமத்தை வந்து போக்கிக்கணும், அதனால நீயும் வந்து கொஞ்சம் குடி அப்படிங்கிறான். தேவசோமா பகவன் ததா, சரி அப்படின்னு பிபத்தி அவளும் குடிக்கிறா. கபாலி அயம் அஸ்மாகம் அபகாரி சம்விபாக பிரதானஹ ஸ்வசித்தார்த்தஹ சேஷமாச்சாரியாய பிரதீயதஹ. ஆமா, அயம் அஸ்மாகம் அபகாரி, இவன் வந்து நமக்கு வந்து அபகாரம் பண்ணவன், உபகாரம் பண்ணவன் இல்ல. சோ வந்து நம்மளுடைய சித்தாந்தம்ங்கிறது என்ன அப்படின்னா, சம்விபாக பிரதானஹ ஸ்வசித்தார்த்தஹ, நம்ம என்ன வச்சுட்டு இருக்கோமோ அதை வந்து மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், சரியா? ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். சம்விபாக பிரதானக ஸ்வசித்தாந்தக, நம்மளுடைய சித்தாந்தமானது சம்விபாக பிரதானம், ஷேர் பண்ணிக்கணுங்கிறது. சேஷம் ஆச்சாரியாய பிரதீயதாம், அதனால் நம்ம குடிச்சுட்டு நம்ம மாத்திரம் குடிக்கக்கூடாது, ஆச்சாரியனான இவனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சம்விபாக பிரதானக ஸ்வசித்தாந்தக ஈஆர்சி போடு. அஹோ சுக உபநதா அபியுதய, எனக்கு அதுவா வந்து ஒரு சுகம்ங்கிறது உபநதம் என்கிட்ட வந்துருது. ஏதாவான் தோஷ மகாஜனக திரக்ஷதி, ஆனா இது தோஷம் எல்லாரும் பாப்பா இங்க இருக்கிற வாழலாம், நம்ம இப்ப இந்த சூறாபானத்தை எடுத்துட்டேன்னா அப்படின்னு பிரகாஷம் பவதி மாமா ஏவம், அப்படி இல்லை ந வர்த்ததே அஸ்மாக்கம், எங்களுக்கு வந்து இது வந்து சூட் ஆகாது, நாங்க வந்து வி ஆர் நாட் சப்போஸ் டு ஹாவ் திஸ் அப்படிங்கிறோம். ஓஷ்டத்தினுடைய அந்த இந்த எண்ட் ஆஃப் த இது கார்னர் ஆஃப் த ஓஷ்டம், அதில் எப்படி பண்ணி நம்ம பண்ணிப்போமோனோ, அந்த நாக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நக்காது, கார்னருக்கு போகும் இல்லையா, ஓஷ்டத்தினுடைய பிராந்தத்துக்கு தானே போகும் அப்படின்னு லேடி அவன் வந்து அந்த நக்கிக்கிறான். மேல அதாவது துவம்சஸ்வ, ஐயோ நீ போய் இதுக்கு போ,
உனக்கு வந்து துவம்சம் தான், நாசம் தான். குதஸ்தே ஏதாவந்தி பாகதையா, நீ உன்னோட என்ன என்ன எப்படிப்பட்ட பாக்கியமோ இந்த மாதிரி கையில கொண்டு வந்து கொடுக்குறேன், அதுவே வாண்டாங்கிற நீ, உனக்கு என்ன மாதிரி ஒரு பாக்கியமோ அப்படிங்கிறா. ஸ்கலதி. இவனுடைய இச்சா விரோதமா இவனுடைய வாக்குங்கிறது ஒரு 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 ஸ்கலனம்ங்கிறது இருக்கு இவனுக்கு அப்படிங்கிறான். இவனுக்கு அவனுக்கு வந்து எடுத்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கோ என்னமோ, பட் அவனுடைய வாக்குங்கிறது கொஞ்சம் வந்து ஸ்கலனம்ங்கிறது அவனுக்கு இருக்கு அப்படிங்கிறான். அவனுக்கு இச்சாங்கிறது வேற, இச்சா இச்சைக்கு விரோதமான அவனுடைய வாக்கு முக பிரசேகேன ஸ்கலதி. அவனுடைய வாக்குங்கிறது அவனுக்கு இச்சா விரோதமா காரியத்தை பண்றது. மனசு வந்து வேணுங்கிறது, வாக்கு வந்து வேற சொல்றது அப்படிங்கிறான். இந்த முக பிரசேகம் தான் அந்த இதுவா செக்வணி? ஆமா ஆமா ஆமா. சாக்கிய பிக்ஷு இதானீம் அப்படி நாஸ்திதே கருணா, உனக்கு என் மேல இப்ப கூட கருணை இல்லையா அப்படிங்கிறான். நான் எப்படி வீதராகனா இருப்பேன்? வீதராக ராகங்கிறது ஆசை இல்லையா, விகதக ராகஹ. ஸோ வந்து நான் வந்து கருணா அஸ்தி சேத், என்கிட்ட வந்து அந்த கம்பேஷனுங்கிற ஒரு குணம் இருந்துடுத்துனா, நான் அகம் கதம் வீதராக பவிஷ்யாமி, நான் எப்படி வந்து ஹவு ஐ வில் பி ஃப்ரீ ஃப்ரம் தி அந்த ஆசை பாசம் இதுலேருந்து நான் எப்படி விடுபடுவேன் அப்படிங்கிறான். வெறும் வீதராகினா வெறும் வந்து ஆசை பாசத்திலேருந்து விடுபடுறது இல்ல, கோபத்திலேருந்தும் விடுபடணும் நீ அப்படிங்கிறான். நான் வந்து கோபத்தை விட்டுடுவேன், இஃப் யூ கிவ் மீ மை கபாலம் பேக் அப்படிங்கிறான். உன்னுடைய உன்னுடையதுங்கிறது என்னதை எதை சொல்ற நீங்கிறான். என்னுடைய கபாலத்தை சொல்றேன் என்ன அப்படின்னா, கதம் கபாலம் இத்தியாக, கபாலம் நான் கேட்குற அதுவா யுக்தமேவ ஏத்தது, இது கரெக்டு தான். என்ன அப்படின்னா, திருஷ்டானி வஸ்தூனி, பார்க்கக்கூடிய வஸ்துக்களான மகி சமுத்திர மகீதராணி, பெரிய சமுத்திரம் இந்த பூமி, மகாந்தி மோகாத்து அபஹ்னுவான் அஸ்ய சுதஹ. அதாவது இவன் வந்து யாரு அப்படின்னா, அந்த சூன்யவாதி பௌத்தா என்ன அப்படின்னா, அவ இங்க இருக்கிறது எல்லாமே வந்து நித்தியம், அதாவது இல்லை நிஜம் இல்லை அப்படின்னு, திருஷ்டானி வஸ்தூனி, பார்க்கக்கூடிய வஸ்துக்களை இந்த மகி சமுத்திரங்கள் மகிதரங்கள் இந்த பூமிகள் பெருசா ஒரு மகாந்தமா இருக்கிறது எல்லாமே, மோகாத்து அபக்னுவான் இது எல்லாமே மறைக்கப்பட்டது அப்படிங்கிற அஸ்ய புத்தஸ்ய சுதக, அந்த புத்தனுடைய புள்ளனி, கதம் துவம் அல்பம் ந நின்னோத்தும் அலம் கபாலம். இப்படி வந்து கண்ணுக்கு எதிர்க்க தெரிகிற பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டவனுடைய பிள்ளையா இருக்கிற நீ, சின்னதா இருக்கிற இந்த கபாலத்தை மறைக்கிறதுக்கு நீ என்ன சமர்த்தன் இல்லையா, டெஃபினட்டா நீ யோசி வச்சிருப்ப அப்படிங்கிறோம். சும்மா தாப்பா தாப்பான்னு தரமாட்டான், ததேதஸ்ய ஹஸ்தாத் ஆச்சித்ய ஆச்சித்ய கச்சாவக, அவன் கையிலேருந்து பிடுங்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது மயிலே மயிலே இறகு போடாது, மயிலே மயிலேனா இறகு கொடுக்காதுங்கிற மாதிரி, லால்யமானோ நான் தாசியதி, நீ வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப பாவமாக நீ கேட்டுட்டு இருந்தேன்னா அவங்ககிட்டேருந்து அது வரப்போகிறது இல்லை, நீ வந்து இப்போ ஃபோர்ஸிபிளி அவங்ககிட்டேருந்து பிடுங்கினாதான் உனக்கு உன்னுடைய கபாலம் கிடைக்குங்கிறாவோ. கரெக்டு தான் அப்படின்னு அதை எடுக்கிறதுக்கு போறான்.
தம்சஸ்வ துஷ்ட காபாலிக்க ஏ துஷ்ட காபாலிக்கனே உனக்கு வந்து நாசங்கிறது ஆகட்டும் நீ போ இங்கேருந்து அப்படின்னு அவனை வந்து தள்ளி விடுறான் கையால் அண்டு வந்து உதைக்கிறான் இவன் ஹஸ்தேன நுதன்னு பாதேன தாடயதி கீழே வந்து தள்ளி விடுறான் ஆ மேல ஐயோ கீழே வந்து பதிதோ அஸ்மி நான் வந்து கீழே முந்துட்டேனே அப்படிங்கிறான் ஆ கேஷ அபகர்ஷேன ரூபயுத்வா நிராம்பல் நிராலம்பனா பத்திதா ஆ மிருதோசி தாசியா புத்திர அப்படின்னுட்டு அந்த ஷாக்கிய பிக்ஷுவை பார்த்து சொல்றா இவோ தேவசோமா ஏன்னா வந்து இவன் இவளுடைய ஹஸ்பண்ட் கீழே கபாலி வந்து கீழே விழுந்துட்டான் மிருதோசி தாசியா புத்திர ஏ தாசியனுடைய பிள்ளையே நீ வந்து செத்து போவ கேஷ அபகர்ஷேன ரூபயுத்வா நிராலம்பனா பத்திதா அவனை வந்து தலைமுடி பிடிச்சி இழுக்கணும்னு போறா அது அந்த மாதிரி ஆக்ஷன் பண்றா அப்ப வந்து ஹோல்ட் இல்லாம கீழே விழுந்துட்டா அவளும் ஆத்மகதம் அர்ஹம் அர்கம்ங்கிறது ரொம்ப வேல்யூபிள் என்ன அப்படின்னா புத்தஸ்ய விஞ்ஞானம் புத்தருடைய அந்த ஒரு நாலெட்ஜுங்கிறது ஏன்னா எதுக்கு அப்படி சொல்கிறான் அப்படி அப்படின்னா ஏன முண்டனம் திருஷ்டம் அவர் வந்து புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாரும் வந்து ஷவரம் பண்ணிட்டு இருப்பா இல்லையா தலை மொட்டை தான் அடிச்சுட்டு இருப்பா ஏன்னா இவ வந்து முடியை பிடிச்சி இழுக்கணும்னு போகிறான் முடியே இல்லை அவனுக்கு முடி இருந்ததுன்னா மாட்டின்னு இருப்பான் அவன் கையில் இல்லையா ஸோ அதனால் புத்தஸ்ய விஞ்ஞானம்ங்கிறது ரொம்ப அர்கம் ரொம்ப அர்கம் ஏன முண்டனம் திருஷ்டம் அவரால் இந்த முண்டனம்ங்கிறது செய்யப்பட்டது அவர் பார்க்கப்பட்டது ஞான திருஷ்டியில் அதாவது அந்த மாதிரி புத்திஸ்ட் மாங்ஸ் இருக்கணுங்கிறத சொல்லிட்டார் அதனால தப்பிச்சேன் நானுன்னு அர்த்தம் பிரகாஷம் உத்திஷ்ட உத்திஷ்ட உபாசகை எழுந்துக்கோ உத்திஷ்ட அப்படின்னுட்டு தேவசேமா சோமாம் உத்தாபயதி அவளை பிடிச்சி எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறான் எல்லாரும் பாருங்கோ அனேன இந்த துஷ்ட பிக்ஷு நாமதாரேன தாரகேன நாகசேனேன நாகசேனங்கிறது அவன் பேரு அவனால வந்து என்னோட மன மம பிரியதமா பாணிகிரகணம் கிரியமானம் என் பொண்டாட்டி கைய பிடிக்கிறான் அத பண்ற அவனை பாருங்கள் அப்படிங்கிறான் அப்படி கிடையாது உபாசக மாமா ஏவம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல உன்னோட ஸ்திரீய நான் எழுபல பிடிக்கல தர்மஹகலு அஸ்மாகம் விஷம பதிதா அனுகம்பா யாரெல்லாம் வந்து கஷ்டத்தில் விழப்பட்டாலோ அவா மேலே ஒரு அனுகம்பா ஒரு கம்பேஷனுங்கிறது எங்களுடைய ஒரு தர்மம் ம் விஷம பதிதா அனுகம்பா நல்லா இருக்குது இல்லை படி விஷம பதிதான ஆமாம் அதாவது தவறி விழுந்ததுன்னு ஒன்று தவறான பாதையில் போய் விழுறதுங்கிறது ஒன்று அவளை தூக்கி விடுறது அவா கிட்ட ஒரு ஒரு இந்த பாவத்தோட இருக்கு தயாஸ்வபாவத்தோட இருக்கிறதுங்கிறது எங்களுடைய தர்மம்ங்கிறான் இந்த இடத்துல இவ விழுந்துட்டாங்கிறதுனால இவகிட்ட நான் இருக்கேன் தவிர வேற எதுவும் இல்லைங்கிறான் அதாவது அந்த காலத்துல வந்து அத்வைத சிஸ்டம்ல சொல்லுவா பௌத்தாவை எதிர்த்து பேசும்போது இந்த பதித்தம்ங்கிற வார்த்தை வந்ததுனால சொல்றேன் விஷம பதிதாங்கிற வார்த்தை வந்ததுனால இது தோணித்த எங்க வாத்தியார் சொல்லுவார் இங்க வந்து பதித்தானாம் இங்க வந்து என்ன எங்களுடைய ஒரு ஃபிலாசபி எங்களுடைய ஒரு சமூகத்துல யார் வந்து விழப்பட்டவர்கள் அப்படின்னா இங்கேந்து இந்த இதை ஃபாலோ பண்ண முடியாம சுதாகா யாரெல்லாம் விழுந்தாளோ ஸோ அத்திர பதித்தானாம் இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு பௌத்த தர்மத்துல பிரவேசம்ங்கிறது கொடுத்துருவா ஆனா பௌத்த தர்மத்துல யாரு வந்து பூஜிக்கப்படுகிறார்களோ அவர்களை நாங்கள் இங்கே உள்ள கூட சேர்க்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஒரு லெஜிட்டிமேட் ப்ரைடோட சொல்லிப்பார் அந்த காலத்தில் அதுக்கு வந்து சம்ஸ்கிருத வார்த்தை என்ன அப்படின்னா அத்திர பதிதானாம் தத்திர பிரவேசா இங்கே விழுந்தவாளுக்கு அங்கே என்ட்ரி உண்டு தத்திர பூஜ்யானாமப்பி அங்கே யாராரெல்லாம் வர்ஷிப் பண்ணுறாளோ அவளுக்கெல்லாம் அத்திர அனனு பிரவேசா இங்கே இவாளுக்கு அவளுக்கு இங்கே என்ட்ரியே கிடையாது அப்படின்னு சொல்லுவார் டக்குன்னு ஞாபகம் வந்தது இப்போது மேலபடி
ஸோ கிம் அயமப்பி சர்வஜ்ஞ தர்மஹ, இந்த வந்து விஷம பதிதா அனுகம்பான்னு நீ சொல்றிய, இது வந்து எல்லாருக்குமா இல்லைன்னா இன் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்காக யார்கிட்டயாவது உபயோகம் பண்ணுற ஒரு தர்மமா? நானும் அகம் பூர்வம் பதிதோ அஸ்மி, நான் தான் ஃபர்ஸ்ட் விழுந்தேன், பட் என்ன நீ வந்து எழுப்பலை, என் ஸ்திரீ விழுந்தப்பறம் பிடிச்சி எழுப்ப ட்ரை பண்ணுற அப்படிங்கிறான். பவது இருக்கட்டும், கிம் அனேனா எனக்கு ஒன்றும் இல்லை இதால், இதானியம் தவ சிர கபாலம் மம பிக்ஷா கபாலம் பவிஷ்யதி, இப்போ உன்னுடைய சிரசனுடைய கபாலம்ங்கிறது என்னோட பிக்ஷ கபாலமா ஆக போறது அப்படிங்கிறான். உன் மண்டையை உடைக்க போறேங்கிறான். ஒரே கலகம் ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்துல. ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறான். அப்ரமண்யம் அப்படிங்கலாம், துக்கம் துக்கம் அவன் கத்துறான். மாகேஸ்வராக பஷ்யந்தூ, நீங்க எல்லாரும் பாடுங்கோ பாருங்கோ, இங்க வந்து இந்த துஷ்ட பிக்ஷுங்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா, என்னுடைய பிக்ஷா கபாலத்தை முஷித்துவா ஒழிச்சு வச்சுட்டு தானே கத்துறான். பவத்து அகமபி ஆக்ரோஷேஷியே, நானும் கத்துறேன் அப்படின்னு அப்ரமண்யம் அப்ரமண்யம்னு அவன் கத்துறான்.